ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ் சில சென்டென்சஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே நம்ம என்ன ப்ராப்ளம்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் கேட்குற முதல் கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா, ஆப்கோ கியா பரிஷானி ஹே, ஆப்கோ கியா பரிஷானி ஹே. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம், கியானா என்ன, பரிஷானி அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸ், ஏதோ தொந்தரவுன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரச்சனைன்றதையும் சொல்லலாம். தொந்தரவு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்ட் மீனிங். ஆப்கோ கியா பரிஷானி ஹே அப்படின்னா உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறது. இதே சென்டென்ஸை இன்னொரு மாதிரியும் கேட்கலாம், ஆப்கோ கியா தக்லீஃப் ஹே அப்படின்னும் கேட்கலாம். ஆப்கோ கியா தக்லீஃப் ஹே, தக்லீஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்துட்டு வலி, பெயின் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தக்லீஃப். இதே சென்டென்ஸை இன்னும் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா, ஆப்கோ கியா ப்ராப்ளம் ஹே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கோ கியா ப்ராப்ளம் ஹே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கறது. ஸோ இந்த மூணு சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் அது கரெக்ட் தான். அடுத்தது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்கோ கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். ஆப்கோ கியா ஹுவா, ஆப்கோனா உங்களுக்கு, கியான்றது என்ன, ஹுவா அப்படின்னா ஆச்சு அப்படின்னு கேட்கறது. அடுத்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது போலியே அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் போலியே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னென்ன சென்டென்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எனக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, முஜே புகார் ஹே, முஜே புகார் ஹே. முஜேனா எனக்கு, புகார் அப்படிங்கிறது காய்ச்சல். ஸோ புகார் ஹே அப்படின்னா காய்ச்சலாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வெறுமான எனக்கு காய்ச்சல்னு மட்டும் சொல்ல மாட்டோம், எனக்கு நேத்துலேருந்து காய்ச்சல் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லுவோம் இல்லையா. இப்படி சொல்கிறதுக்கு முஜே கல் சே புகார் ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே கல் சே புகார் ஹே, முஜேங்கிறது எனக்கு, கல் சே அப்படிங்கிறது நேத்துல இருந்து, கல் அப்படிங்கிறது நேற்று, நேற்று நாளை ரெண்டுக்குமே வந்துட்டு கல் தான், பட் இந்த இடத்துல நேற்று. கல் சே அப்படிங்கிறது நேற்றுல இருந்து, புகார் ஹே அப்படின்னது காய்ச்சலாக இருக்கு. இதுவே எனக்கு ரெண்டு நாளாக காய்ச்சல் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில் பாருங்க, முஜே தோ தின் சே புகார் ஹே, முஜே தோ தின் சே புகார் ஹே. அங்கே கல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு தோ தின் அப்படின்னு நீங்கள் எழுதணும். முஜே அப்படிங்கிறது எனக்கு, தோ தின் அப்படின்னா இரண்டு நாட்கள், சே அப்படின்னா இரண்டு நாட்களாக, புகார் ஹே அப்படின்னா காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை இங்கிலீஷில் சொன்னோம்னா ஐ ஃபீல் ஃபீவரிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஹிந்தியில் முஜே புகார் சா லக் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே புகார் சா லக் ரஹா ஹே, முஜே அப்படிங்கிறது எனக்கு, புகார் சா அப்படின்னா ஃபீவரிஷ், லக் ரஹா ஹே அப்படின்னா ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து காய்ச்சல் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாருங்கள், முஜே சர்தி ஜுகாம் ஹே அப்படின்னு சொல்லலாம். முஜே சர்தி ஜுகாம் ஹே. இதே சென்டென்ஸ், அதாவது எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத முஜே ஜுகாம் ஹோகையா அப்படின்னும் சொல்லலாம். முஜே ஜுகாம் ஹோகையா ஹே, முஜே அப்படிங்கிறது எனக்கு, ஜுகாம் அப்படிங்கிறது கோல்டு, தமிழில் சளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜுகாம். ஹோகையா அப்படிங்கிறது பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி ஆகிருச்சு, கோல்டு ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், எனக்கு தலைவலியும் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு காய்ச்சல் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தலைவலியும் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு முஜே சிர் தர்த் பி ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படிங்கிறது எனக்கு, சிர் அப்படிங்கிறது தலை, தர்த் அப்படிங்கிறது வலி. ஓகே, சிர்தர்த் அப்படின்னா தலைவலி, பி ஹே அப்படின்னா தலைவலியும் இருக்கு அப்படின்னு அர்த்தம், பி அப்படிங்கிறது ஆல்சோ அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல எனக்கு சளியும் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா முஜே ஜுகாம் பி ஹே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். பி அப்படிங்கிறது அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை. அடுத்த சென்டென்ஸ், எனக்கு முதுகு வலி இருக்குது, அதாவது எனக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவோம். இதுக்கு ஹிந்தியில் முஜே கமர் தர்த் ஹே அப்படின்னு சொல்லலாம். முஜே கமர் தர்த் ஹே, எக்ஸாக்டாக சொல்லணும்னா பேக் பெயின், அதுதான் வந்து கமர் தர்த்.
வேற எதுக்கு அடிக்கடி டாக்டர்கிட்ட போவாங்கன்னா, முழங்கால் வலி இருக்கு இல்லையா, அதுக்காக போவாங்க. ஸோ முழங்கால் வலி உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு குட்டனோ மே பகுத் தர்த் ஹே அப்படின்னு சொல்லலாம். குட்டனோ அப்படின்னா முழங்கால், குட்டனோ மே அப்படின்னா முழங்கால்ல, பகுத் தர்த் அப்படின்னா ரொம்ப வலி. ஓகே, பகுத் தர்த் ஹே அப்படின்னா ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ்லயும் நம்ம முஜே அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஸோ முஜே ஆட் பண்றதுனா பண்ணலாம், இல்லைன்னா குட்டனோ மே பகோத் தர்த் ஹேன்னு சொன்னா மட்டும் கூட போதும் தான். அடுத்தது, நம்ம என்ன வலிக்கு வேணாலும் டாக்டர்கிட்ட போவோம், அது வந்து கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாருங்க. முஜே தேஜ் தேஜ் தர்த் ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். எனக்கு சிவியர் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே தேஜ் தர்த் ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படிங்கிறது எனக்கு, தேஜ் தர்த் அப்படின்னா சிவியர் பெயின், ஹோ ரஹா ஹே அப்படின்னா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சிவியர் பெயின் அப்படிங்கிறது தேஜ் தர்த், வெறும் தர்த்னா பெயின், தேஜ் தர்த்னா சிவியர் பெயின். இதே சென்டென்ஸ், அதாவது எனக்கு கடுமையான வலி இருக்கு அப்படின்னு சொல்றத இன்னொரு மாதிரியாவும் சொல்லலாம், முஜே ஜோர் சே தர்த் ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஜோர் சே அப்படின்னாலும் ரொம்ப சிவியராக பெயின் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். முஜே ஜோர் சே தர்த் ஹோ ரஹா ஹே. அடுத்தது, பல் வலி இருக்கு, பல்லு வலியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தாந்த் மே தர்த் ஹே அப்படின்னு சொல்லலாம். தாந்த் அப்படிங்கிறது பல்லு, தாந்த் மே அப்படின்னா பல்லுல, தர்த் அப்படின்றது வலி, ஹே அப்படின்னா இருக்கு. தாந்த் மே தர்த் ஹே அப்படின்னா பல்லுல வலி இருக்கு. ஐ ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகும்போது எனது கண் பார்வை குறைவாக உள்ளது, அதாவது கண்ணு சரியா தெரிய மாட்டேது அப்படி சொல்றதுக்கு மேரி நசர் கம்சோர் ஹே அப்படின்னு சொல்லலாம். மேரி நசர் கம்சோர் ஹே, மேரி நசர் அப்படின்னா என்னுடைய கண் பார்வை, கம்சோர் ஹே அப்படின்னா கொஞ்சம் வீக்கா இருக்கு, கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பேட்டுமே தர்த் ஹேன்னு சொல்லணும். மேரே பேட்டுமே தர்த் ஹே, மேரே பேட் அப்படின்னா என்னுடைய வயிறு, மேரே பேட்டுமே அப்படின்னா என்னுடைய வயிற்றுல, தர்த் ஹே அப்படின்னா வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது, எனக்கு இருமல் வருது அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில முஜே கான்சி ஆரஹீஹேன்னு சொல்லணும். முஜே கான்சி ஆரஹீஹே, கான்சி அப்படிங்கிறது இருமல், ஆரஹீஹே அப்படின்னா வருது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த சென்டென்ஸை ஒரு ஆண் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு பெண் சொன்னாலும் சரி, ஆ ரஹீஹே அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ நம்ம பார்த்த இத்தனை ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க சரி நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, அச்சா மே செக் கர் லேதா ஹூம், அச்சா மே செக் கர் லேதா ஹூம். அச்சா அப்படிங்கிறது சரி நல்லது இந்த மாதிரியான வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பேச்சு வழக்கில் பேசிட்டு இருக்கும்போது ஃபைன் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக அச்சா யூஸ் பண்ணுறோம் இங்கே ஹிந்தியில். மே அப்படிங்கிறது நான், செக் கர் லேத்தாகும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது, நீங்கள் கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஹிந்தியில் ஆப் ஜரா ஜோர் சே சான்ஸ் லீஜியே, ஆப் ஜரா ஜோர் சே சான்ஸ் லீஜியே. ஆப் அப்படின்னா நீங்க, ஜரா அப்படின்னா கொஞ்சம், ஜோர்சே அப்படின்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ வேகமா சாஸ் லீஜியே அப்படின்னா மூச்சு விடுங்க, சாஸ்ன்றது மூச்சு, சாஸ் லீஜியே அப்படின்றது மூச்சு எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், உங்களுக்கு தலைவலியும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு கியா ஆப்கோ சிர்தர்த் பி ஹே அப்படின்னு கேட்கலாம். கியா ஆப்கோ சிர்தர்த் பி ஹே, இப்போ இந்த இடத்துல ஆப்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு, சிர்தர்த் அப்படிங்கிறது தலைவலி, பி ஹே அப்படின்னு கேட்கறது அதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கான வார்த்தை. அடுத்த டாக்டர் எல்லாம் காமனா சொல்ற ஒரு சென்டென்ஸ் என்ன, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஹிந்தியில ஆராம் சஹீசே லீஜியேன்னு சொல்லணும். ஆராம் சஹீசே லீஜியே, ஆராம் அப்படிங்கிறது ரெஸ்ட், சஹீசே அப்படின்னா கரெக்டா எடுங்க அப்படின்னு அர்த்தம். சஹீசேன்றது கரெக்டா, லீஜியே அப்படிங்கிறது எடுதுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சிந்தா மத் கீஜியே, சிந்தா மத் கீஜியே. சிந்தாங்கிறது கவலை, மத் கீஜியே அப்படின்னா படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்கேன் லேக்கர் ஆயியே அப்படின்னு சொல்லணும். ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்கேன் லேக்கர் ஆயியே.
லேக்கர் அப்படின்னா எடுத்துட்டு அப்படின்னு அர்த்தம். ஆயியே அப்படின்னா வாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு ரிப்போர்ட்டோட வாங்க, அந்த ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட்டோட வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில கல் ரிப்போர்ட் கே சாத் ஆயியே, கல் ரிப்போர்ட் கே சாத் ஆயியே. கல் அப்படிங்கிறது நாளை, ரிப்போர்ட் கே சாத் அப்படின்னா ரிப்போர்ட்டோட, ஓகே கூட அப்படின்னு சொல்றதுக்கு கே சாத். ஆயியே அப்படிங்கிறது வாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் கொஞ்சம் மருந்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே குச் தவா லிக் தேதா ஹூ அப்படின்னு சொல்லலாம். மே குச் தவா லிக் தேதா ஹூ. மே அப்படிங்கிறது நான், குச் அப்படிங்கிறது கொஞ்சம், தவா அப்படிங்கிறது மெடிசன், மெடிசன் மருந்து மாத்திரை இந்த மாதிரி எதுனாலும் தவான்னு சொல்லுவோம். லிக் தேதாகும் அப்படின்னா எழுதி தரேன், லிக் அப்படிங்கிறது எழுதுறது, தேதா அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ லிக் தேதாகும்னா எழுதி தரேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா எப்போல்லாம் எடுத்துக்கணும் அந்த டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்காக இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிட்ட பிறகு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஹிந்தியில தின் மே தோ பார் குச் கானே கே பாத் லே லேனா, தின் மே தோ பார் குச் கானே கே பாத் லே லேனா. தின் மே அப்படின்னா ஒரு நாள்ல, தோ பார் அப்படின்னா இரண்டு முறை, தோன்றது இரண்டு, பார் அப்படிங்கிறது முறை, ரெண்டு வாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தோ பார். குச் கானே கே பாத் அப்படிங்கிறது, குச் அப்படின்னா ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், இல்லை சம்திங் அப்படின்னு அர்த்தம். கானே கே பாத் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு, கானே கே பாத்னா சாப்பிட்ட பிறகு. லே லேனா எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அந்த டேப்லெட் பற்றி பேசுகிறோம். ஸோ லே லேனா அப்படின்னா எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், இந்த மாத்திரையை ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ய தவா தோ தின் தக் லேத்தே ரஹே, ய தவா தோ தின் தக் லேத்தே ரஹே. ஸோ ய தவா அப்படின்னா இந்த மாத்திரை இல்லை இந்த மெடிசின், தோ தின் தக் அப்படின்னா இரண்டு நாள் வரைக்கும், லேத்தே ரஹே அப்படின்னா எடுத்துகிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், குறைந்தபட்சம் மூணு நாள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். சரியா, குறைஞ்சபட்சம் மூணு நாள் ஆச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம். இதை வந்து ஹிந்தியில் கம் சே கம் தீன் தின் ஆறாம் கர்னாக அப்படின்னு சொல்கிறது. கம் சே கம் தீன் தின் ஆறாம் கர்னாக, சாரி இந்த இடத்துல கம் அப்படிங்கிறது ஹிந்தியில் காம் அப்படின்னு எரர் ஆயிடுச்சு. ஸோ கம் சே கம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அப்படின்னு அர்த்தம், தீன் தின் அப்படிங்கிறது மூணு நாள், ஆறாம் கர்னாக அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் கொஞ்ச நாள்லயே சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் குச் ஹி தினோ மே டீக் ஹோ ஜாயங்கே அப்படின்னு சொல்லணும். ஆப் குச் ஹி தினோ மே டீக் ஹோ ஜாயங்கே. ஆப் அப்படிங்கிறது நீங்கள், குச் ஹி அப்படின்னா கொஞ்சமே நல்ல, குச் ஹி தினோ மே அப்படின்னா கொஞ்சமே நல்ல, டீக் ஹோ ஜாயங்கே அப்படின்னா சரியாயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கவனமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்னா தியான் ரக்கியே அப்படின்னு சொல்லணும். அப்னா தியான் ரக்கியே. சுடு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு கரம் பானி பிஜியே, கரம் பானி பிஜியே. கரம் பானி அப்படின்னா சுடு தண்ணி, பிஜியே அப்படின்னா குடிங்க அப்படின்னு மரியாதையா சொல்றது. அடுத்தது லைட் ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, லேசான உணவு தான் சாப்பிடணும், லைட் ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில ஹல்கா கானா லேனா ஹே, ஹல்கா கானா அப்படின்னா லைட் ஃபுட், லேனா அப்படின்னா எடுத்துக்கிறது. ஸோ ஹல்கா கானா லேனா ஹே அப்படின்னா லைட் ஃபுட் தான் எடுத்துக்கணும்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒருவேளை மறுபடியும் காய்ச்சல் வந்தா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அகர் ஆப்கோ ஃபிர் சே புகார் ஹே தோ ஆயியே, அகர் ஆப்கோ ஃபிர் சே புகார் ஹே தோ ஆயியே. அகர் அப்படிங்கிறது ஒருவேளை, இஃப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதுதான் அகர். ஆப்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு, ஃபிர் சே அப்படின்றது அகேன் மறுபடியும் அப்படின்னு சொல்கிறது, புகார் ஹே தோ கால் காய்ச்சல் இருந்துச்சுன்னா, ஆயியே அப்படின்னா வாங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா வாங்க. எப்போவுமே நம்ம கிளம்பும் போது டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவோம் இல்லையா, நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தன்யவாத் டாக்டர் அப்படின்னு சொன்னால் போதும், இல்லை தன்யவாத் ஜி அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். தன்யவாத் அப்படிங்கிறது தேங்க்யூ.
ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வர சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் சென்டென்சஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும்னா அது என்ன சென்டென்ஸோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.